குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள். இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். வரும் நவம்பர் 10 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இந்த பண்டிகை நாட்களை ஏடுபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.eebsweets.com. பொதுப்பணித்துறை அமைச்சர் எவ வேலு அவர்கள் தொடர்ச்சி ஒரு 5 நாட்கள் வந்து அவருடைய இல்லங்கள், அவர் தொடர்புடைய இடங்கள்லாம் வந்து ஐடி சோதனை நடந்தது. ஸோ உண்மையிலேயே எவ்வளோ கைப்பற்றிருக்காங்க, என்ன நிலவரம் சார்? அவர்கள் அதுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத வரையில் இந்த 18 கோடி 22 கோடிலாம் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உறவினர்கள் இல்லங்கள்லாம் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க, ஒருத்தர் வந்து ரைஸ் மில் வச்சிருக்காரு, அவருடைய இல்லங்களில் பணம் கைப்பற்றிருக்காங்க. அதை வந்து ஏன் பணம்னு சொல்லி அந்த அமௌண்ட்டு எப்படி என் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கீங்க? அவர் அதோ அவரோட பணமாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சைடில் நம்மளால சொல்ல முடியும், வேறு எப்படி சொல்ல முடியும்? எதுவுமே கிடைக்கவில்லைங்கிறதுக்கு ஏன் இந்த அளவுக்கு அவங்க ஆவேசப்படணும், ஆத்திரப்படணும், கோவப்படணும், பழிவாங்கும் நடவடிக்கைலாம் ஏன் சொல்லணும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பிரபலமான கட்டுமான நிறுவனங்களையும் வந்து இப்போ அமைச்சர் வீட்டில் ரைட் நடக்கும்போது சைமல்டேனியஸாக இங்கேயும் நடந்திருக்கு. அமைச்சர் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, எனக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் அந்த தொடர்பு இல்லை. வருமான வரித்துறை எங்கேயாவது எப்போதாவது இவருக்கும் அந்த கட்டுமான நிறுவனத்துக்கும் தொடர்பு இருக்கிறது, அதனால தான் சோதனை கிடைச்சிட்டு சொன்னாங்களா? அதுக்காக பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இங்கே தெரியும், நீங்கள் சொல்ல இல்லை. அப்புறம் இவங்களாம் ஏன் சொல்லணும்? அமைச்சர் தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கையும் வந்து மீண்டும் வந்து விசாரணைக்கு எடுத்தது. பொன்முடி அவர்கள் வழக்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதிபதி சொல்லியிருக்காரு, உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து எடுத்தது வந்து செல்லும், அது வந்து விசாரணைக்கு வந்து நீதிபதியை பாராட்டியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு வழக்குகளையும் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது நடந்திருக்க அந்த நடைமுறை இருக்குல்ல, அது மிக நிச்சயமாக தவறான நடைமுறைன்னு சொல்லிட்டு மாண்பு உயர்நீதிமன்றம் கருதுகிறது. மாண்பு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுகிறது, இப்படியாக நடக்க முடியாது, நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதில் யார் பொறுப்பு இருக்கு? வணக்கம் சார். வணக்கம். பொதுப்பணித்துறை அமைச்சர் எவ வேலு அவர்கள் தொடர்ச்சி ஒரு 5 நாட்கள் வந்து அவருடைய இல்லங்கள், அவர் தொடர்புடைய இடங்கள்லாம் வந்து ஐடி சோதனை நடந்திருந்தது. ஸோ இப்போது அந்த சோதனை முடிவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி ரொக்கம் கைப்பற்றுறாங்க, 20 கோடிக்கு ரொக்கம் கைப்பற்றுறாங்க. இது வந்து ஐடி துறை அதிகாரிகள் வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. ஸோ உண்மையிலேயே எவ்வளோ கைப்பற்றிருக்காங்க, என்ன நிலவரம் சார்? முதல்ல இந்த ஐடி துறை வட்டாரங்கள் அப்படிலாம் சொல்கிறது இல்லை, முதல்ல அதை முதல்ல தெளிவுபடுத்திடுவோம். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கை அவர்கள் உடம்பு வராத வரையில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல. 18 கோடி 22 கோடிலாம் ஒரு ஹியர்சே தான் வர சொல்லப்படுகிறது, அவ்வளோதான். அது எந்தளவுக்கு உண்மையில் எனக்குமே கூட ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. பொதுவாக மிக முக்கியமான விதமான சோதனைகள் முடிவு பெறுகிற போது மத்திய நேரடி வரி வருவாரியம், சரிங்களா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அவங்க அங்கேருந்து ஒரு அறிவிக்கை கொடுப்பாங்க, அல்லது இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் விங்கிலேருந்து கூட கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் அதில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத வரையில் இந்த 18 கோடி 22 கோடிலாம் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அது மட்டுமே இல்லை, எது தரப்புலேருந்து யார் மீது சோதனை நடத்தப்படுகிறதோ அவர் சொல்ல இல்லை, என்னிடமிருந்து எதுவுமே பறிக்கப்படவில்லை, எல்லாம் அதையே நான் நம்ப முடியல. ஸோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிற வரையில் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இரண்டுமே ஏற்றுக்க மாட்டேன். இல்லை, அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உறவினர்கள் இல்லங்கள்லாம் வந்து சோதனை நடத்தியிருக்காங்க, ஒருத்தர் வந்து ரைஸ் மில் வச்சிருக்காரு, அவருடைய இல்லங்களில் பணம் கைப்பற்றிருக்காங்க, அதை வந்து ஏன் பணம்னு சொல்லி எப்படி நீங்கள் வந்து சொல்லலாம்? அவர் வந்து அமைச்சரன்ற முறையில் நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம், அதே மாதிரி அவர் வீட்டிலேருந்து ஒரு பணம் கைப்பற்றிருக்கீங்க. ஸோ அது எந்த ஆதாரமும் இல்லாமல் இல்லை அமைச்சர் இல்லங்களில் வந்து சோதனை, ஸோ இவ்வளோ கோடி பாய் கைப்பற்றுன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டு எப்படி என் லிஸ்ட்டில் சேர்த்துவீங்க? ஐ மீன் அவர் அதோ அவரோட பணமாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறேன். அவங்க சைடில் அப்படியே சொல்ல முடியும், வேறு எப்படி சொல்ல முடியும்? ஆமாம், அது என்னோட பணம் எப்படி சொல்ல முடியும் சார்? அவருடைய பணமாக இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு ஆதாரம் வேணும் இல்லை? அதுதான் சொல்ல வரேன், அதாவது ஆதாரம் வரும், ஆதாரம் வராமலாம் இல்லை வரும். அப்படி ஆதாரம் இல்லைன்னா நிரந்தரமாக அவரோட பணம் இல்லாமல் போய்விடும், சரிங்களா? அது ஒப்புக்கொண்டு வருமான வரி கட்டி அவருடைய வருமானமாக மாற்றிக்கொண்டாலும், அல்லது வேறு யாரையான ஒரு வருமான வரி கட்டினாலும், அதை பற்றி வருமான வரித்துறை பொறுத்தவரை கவலை இல்லை. மொத்தத்துக்கு அந்த வருமானத்துக்கு வரி வர வேண்டும், யாரிடமிருந்து வருகிறதுங்கிறது கவலை இல்லை, ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள்? யாராக இருந்தாலுமே அந்த குறிப்பிட்ட நபர்கள்லாம் சொல்லலை, யாராக இப்படி தான் வந்தாங்க, எங்கள்கிட்டருந்து ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே கிடைக்கவில்லைங்கிறதுக்கு ஏன் இந்தளவுக்கு அவங்க ஆவேசப்படணும், ஆத்திரப்படணும், கோவப்படணும், பழிவாங்கும் நடவடிக்கைலாம் ஏன் சொல்லணும்? ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதுக்கெல்லாம் ஏன் அந்தளவுக்கு ஒரு ரியாக்ஷன் ஏன் வருது பாருங்கள் எல்லா இடத்துலேருந்தும். இல்லை சார், அவர் இன்னும் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது, மனைவி மகன்களை வந்து மன ரீதியாக வந்து ரொம்ப உளைச்சலுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க, அவங்க கேட்ட கேள்வி கேட்ட விதமெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லி குற்றச்சாட்டு. தெரியல, தெரியல, அப்படிலாம் நடக்கிறது இல்லை, எனக்கு தெரிந்து வரல, சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன். அப்படிலாம் யாரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி, யாரையும் துன்புறுத்துகிற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்குறதே இல்லை. பல முறை நானே இங்கேயே பதிவு பண்ணியிருக்கேன், இருக்கிற இன்ஃபேக்ட் இருக்கிறதுலே ரொம்பவும் பொலைட்டான, ரொம்பவும் நயமான, மென்மையான ஒரு சோதனைனா அது வருமான ஒரு சோதனையாக தான் இருக்கும். போகிற எல்லா அதிகாரிகளும் அதே மாதிரி தான், எல்லாருமே அப்படி தான் இருப்போம். சி, ஆஃப்டர் ஆல் வி பிலாங் டு சேம் டிபார்ட்மெண்ட், வி பிலாங் டு சேம் யூனோ, அதே ஒரு இடத்தை சேர்ந்தவங்க, வருமான ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அப்படி தான், அப்படிலாம் யாரும் வந்து மன உளைச்சல் வருகிற மாதிரி துன்புறுத்துகிற மாதிரிலாம் கேள்வியாக கேட்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க ஓட்டுநர்லாம் வந்து கண்ணீரை விட்டுட்டாரு, அழுது அழுதுட்டாரு, அந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது. பாருங்களேன், யாராக இருந்தாலும் சரி, ஒருவர் மீது இப்போ வருமான ஒரு சோதனை நடைபெறுகிறது, அப்போ ஒரு ஒருவர் பற்றி அதிகமாக மீடியாக்களில் பேசப்படுகிறது, அதுவும் எதிர்மறையாக பேசப்படுகிறது அப்படிங்கிற போது தனக்கு சாதகமாக என்ன வேணுமோ அப்படி தானே பேசுவாங்க.
ஏதோ ஒருத்தர் அனுதாபம் சொல்வதற்காக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். தவிர்த்து அதுக்கு மேலே அது வந்து உண்மைங்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் வந்து ரொம்ப தீவிர அதில் வந்து சரியாக இருக்கேன். எந்த புள்ளாலும் பார்க்க இருந்தாலும் சரி, அது வருமான வரித்துறையாக இருந்தாலும், சிபிஐயாக இருந்தாலும், அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறையாக இருந்தாலும், மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருந்தாலும், எனக்கு அவர்கள் மேலாம் எனக்கு வந்து அவர்கள் இந்த மாதிரிலாம் துன்புறுத்துவார்கள் அப்படின்ற அவங்க ஏன்னா தேர் கவர்மெண்ட் சர்வீஸ் ஆஃப்டர் ஆல் இல்லைங்களா, அரசுக்காக பணிபுரிகிறார்கள், அந்த புலனாக அமைப்புக்காக அவர் பணிபுரிகிறார்கள், அவர்கள் தனிப்பட்ட முறையில் யாரும் துன்புறுத்த வேண்டும் அப்படிலாம் அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் இருக்கிறது வாய்ப்பே இல்லை சரிங்களா, ஏற்றுக்க முடியாது. அப்புறம் இரண்டாவது அவர் அவங்க சைட்லேருந்து அவர் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, இது மாதிரி இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார்கள் அப்படி சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இதில் எந்தளவுக்கு உண்மை இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். எனக்கு அது உண்மை இருக்கிறதா எனக்கு தெரியல, தனிப்பட்ட முறையில் நான் அதெல்லாம் ஏற்றுக்கலை அப்படிலாம் இல்லை. நான் வருமான வரித்துறையை பொறுத்தவரையில் இப்போது சொல்கிறேன், அந்த வருமான வரி சோதனை நடைபெறுவது என்பதும் அவளை கேள்வி கேட்பது என்பதும் முழுக்க 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 நியாயமானது தான். சார் நியாயமானது. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போது வருமான வரித்துறை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இல்லை. இல்லை சார், சோதனை நடந்துட்டு இருக்கும்போது இப்போது அவங்க ஃபஸ்ட்டு போனால் இனிஷியலாக சில கொஷின்ஸ் கேட்டு ரைட் பண்ணுவாங்க. ரைட் பண்ணும்போது ஒரு அதிகாரிகளே தேய்க்கும் அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை வந்து பணமோ கணக்கில் வராத பணமோ கைப்பற்றும் போது அவங்க அந்த டோன் மாறுமா சார், சேஞ்ச் பண்ணி கொஷின்ஸ் கேட்கறது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி எப்போதும் கேட்க மாதிரி தான் கேட்க போகிறாங்க. என்ன ஒன்றே ஒன்று எங்கே வரும் அப்படின்னா, வேண்டுமென்றே எரிச்சல் ஊட்டுகிற விதத்தில் பதில் தருகிற போது தான் கொஞ்சம் ஆகும். கணக்கில் வராது பணத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு தெரியாது இது எப்படி இல்லை எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது, எனக்கு இதுக்கும் தொடர்பே இல்லைங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்கிறது எல்லாம் வந்து ஒரு சமயத்தில் எரிச்சல் ஊட்டுகிற விதத்தில் பதில் தருகிற போது ஒரு சில சமயங்களிலே ஒரு சில பேர் எரிச்சல் அடையலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இட் இஸ் நாட் அன்ப்ரோவோக்ட் அக்ரெஷன், அந்த மாதிரி இருக்கவே இருக்காது எங்கேயுமே. அப்போ நீங்கள் ஏதோ ஒருத்தர் ப்ரொவோக் பண்ணுறீங்க, அவர் வந்து எரிச்சல் அடைய வேண்டும்ங்கிறதுக்காக இப்போ ஒரு ஏதோ பதில் சொல்கிறீங்க வச்சுக்கலேன், அது மாதிரி சமயத்தில் இருக்கலாம். அப்போ கூட இவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு கதரை கேள்வி கேட்பது, அழவைப்பது, மன உளைச்சல் தருவது, எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு சொல்லியிருக்காரு அவர் வந்து சலடை போட்டு தேடுவான்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி வீட்டை ஃபுல்லாக தேடி இருக்காங்க. அது தேடத்தான் அதுக்காக போகிறது. அது எனக்கு இந்த வார்த்தையில் எனக்கு ஒரு பெருசாக என்னை வந்து என்ன சொல்லுவாங்க ஈர்க்கவே இல்லை. சரி இப்போது திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்கன்னா அது ஃபுல்லாகவே ஆமாம் அதுக்காக தானே போகிறது அதுக்காக தானே. சரி சோதனை நடத்துவதே எப்படின்னா தலை போட்டு தேடுறதுக்கு தான், சர்ச்சே அதுக்காக தான் நடக்குது. அது விட்டால் சும்மா மேலோட்டமும் வெளியே எதாவது தெரியுதா பார்த்துருவோம். சந்தேகம் ஏற்பட்டால் ஒரு சூற்றை கூட துளையிட்டுவோ இல்லை உடச்சி பார்க்குறதுக்கு வாய்ப்பு அவசியம் இருந்தால் தேவை என்று கருதினால், ஒரு வேலை எதுவும் சந்தேகம் இருந்தால் அப்போ பண்ணலாம். சும்மா வச்சும் போயிட்டு இருக்கிற சோகத்தெல்லாம் போயிட்டு இடிக்கணும் அவசியமெல்லாம் இல்லை சரிங்களா. சந்தேகம் அடைந்தால் சந்தேகம் இருந்தால் வலுவான சந்தேகம் இருந்தால் செய்யலாம், தவறே கிடையாது. இல்லை இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை கேட்டிங்களே பூட்டெல்லாம் உடைக்கலாமா அப்படின்னு, ஒரு அறை பூட்டப்பட்டு இருக்கிறது கேட்குறாங்க, சாவி கொடுக்க மாட்டோம் நடு முடிச்சா வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். சரி பரவாயில்ல திரும்பி வந்துட முடியுமா, அதெல்லாம் இல்லை. சரி சோதனைங்கிறது சோதனை தான், அது முழுமையாக நடத்தி தான் ஆகணும். அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு ஆனால் அவங்க சொன்னதுக்காக அப்படி திரும்பி வந்துட முடியாது. அறையை திறக்க மாட்டோம்னா சரி சொல்லி திரும்பி வந்துட முடியாது. ஸோ கேள்விக்கு பதில் சொல்லணும்னா சரி பரவாயில்ல அப்படி திரும்பி வந்துட முடியாது. அதனால் சோதனைங்கிறது முடிவு பெற்றாகணும், நிறைவு பெற்றாகணும், அதற்கு வேண்டியது செய்யலாம். அதற்கு மேலே தனிப்பட்ட முறையில் யாரையும் புண்படுத்துகிற மாதிரியோ மன உளைச்சல் தடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ சோதனை நடைபெறும் போது துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து பாதுகாப்புருப்பாங்க. ஸோ அதே போல சோதனை நடைபெறும் போது வீட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பு இருப்பாங்களா சார், துப்பாக்கி யாருக்கு பாதுகாப்பு வேணும்? சார் நீங்கள் சொன்னீங்க பூட்ட வரைக்கும் சொன்னால் மீன் அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாங்கன்னா அப்போ அவங்க சமாதானம் பண்ணலாம். பொதுவாக நடக்காது. சரி பாருங்களேன், இரண்டு பக்கமே மனிதர்கள், அது மாதிரி நம்ம புரிஞ்சுப்போம். ஒருவர் மீது வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் இருக்கிறது, அதற்காக சோதனை செய்கிறது. இன்னொரு பக்கம் அரசாங்க தரப்பிலிருந்து அரசாங்க வேலையை அரசாங்க கடமை செய்வதற்காக உள்ளே போகிறாங்க. ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட விரோதம் எதுவுமே இல்லை, நல்லா வச்சுப்போம் சரிங்களா. இங்கேருந்து செல்கிற அலுவலர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடியவங்களாக யாராக வேண்டுமாலும் இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருக்கும் முறையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களா, இவங்க முன்ன பின்ன பார்த்துட்டு கூட மாட்டாங்க, அவங்க பேர் கூட தெரிஞ்சிருக்காது. இன்ஃபேக்ட் இங்கேருந்து போகிறவங்களுக்கு அவங்க அங்கே தான் போகிறவங்க கூட நிறைய பேர் தெரியாது, அங்கே போன பிறகு தான் பார்க்க போகிறாங்க. இவர்கள் அவங்களுடைய கடமையை செய்ய போகிறார்கள், அவருடைய கடமைக்கு இடையூறு இல்லாமல் அவங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும், அவங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், அவங்களுடைய கடமை. இதுக்கு இடையில் ஒருவருக்கு ஒருவர் வந்து வேறு எதுவும் வாக்குவாதம் செய்து கொள்வதற்கோ மோதிக்கொள்வதற்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாங்க வச்சுக்கலாம், எதுக்காக போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து ஒரு துறை இருக்க கட்டளையிட்டிருக்கிறது, உத்தரவு போட்டிருக்கிறது, நான் போகிறேன் அவ்வளோதான். தனிப்பட்ட எனக்கு ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட போச்சு, அவரை பொறுத்தவரை துறையிலேருந்து வந்திருக்காங்க, அரசாங்கத்தில் வந்து முறையாக வாரண்டெலாம் காமிச்சிருக்காங்க, சமன்ஸ் காமிச்சிருக்காங்க, உள்ளே போகிறாங்க, சோதனை எடுக்கிறாங்க. இது தவிர்த்து வேறு என்ன இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன். அதனால் நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம், வேறு ஒரு அமைச்சர் வீட்டுக்கு போகும்போது அங்கே போகும்போது அங்கே இருக்கவங்கெல்லாம் தாக்கினார்கள் அப்படின்லாம், அதுவே புரிந்து கொள்ள முடியாத ஒரு அறியாமை தான் அது. இல்லை தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே இல்லையே. இப்போது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருகிறோம், இப்போ இந்த இடத்துல கூட இவர் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க எதுவுமே கிடைக்கவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நல்லது தானே, கிடைச்சா வரி இப்போன்னு வரப்போகுது, கிடைக்கல எதுவும் வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன இருக்கப்போ சொல்லுங்கள், இரண்டு நாள் முடிவில் மூன்று நாள் முடிவில் இந்த சோதனை முடிவுக்கு பிறகு என்ன வரப்போகுது? ஒன்று வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு வந்து கணக்கு போட்டு இவள் வரி கட்டணும், அபராதம் கட்டணும், வட்டி கட்டணும் சொல்ல போகிறாங்க. இல்லைன்னா இல்லை அவ்வளோதானே, இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்க போகுது? அதனால் நீங்கள் கேட்குற பாதுகாப்பு அப்படிங்கிறதெல்லாம் வீட்டுக்கு வெளியே மற்றவர்கள் விவரம் தெரியாதவர்கள் யாராவது வந்து விடக்கூடாதுங்கிற விமான இருக்கலாம் தவிர்த்து வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது? அது மாதிரி எதுவும் இருக்காது. அதே போல் இப்போது
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பிரபலமான கட்டுமான நிறுவனங்களையும் வந்து இப்போ அமைச்சர் வீட்டில் ரைட் நடக்கும்போது சைமல்டேனியஸாக இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ அங்கேயும் வந்து கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அமைச்சர் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, எனக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நான் ஏதாச்சும் போனால் அவங்க தொடர்புடையாக அந்த ஹோட்டல்லையோ ரெசார்ட்லையோ தங்குவேன், அது மட்டும் தான் எனக்கும் அவங்களுக்கு இருக்க அந்த கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வருமான வரித்துறை இப்போ நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், வருமான வரித்துறை எங்கேயாவது எப்போதாவது இவருக்கும் அந்த கட்டுமான நிறுவனத்துக்கும் தொடர்பு இருக்கிறது, அதனால தான் சோதனை இடச்சென்றும் சொன்னாங்களா? அதிகாரப்பூர்வமாக இங்கே தெரிவிக்கிறேன், எதிர்க்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குது, தொடர்பு இருக்குது, யாராவது பேசலாம். வருமான வரித்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அப்படி எந்த ஒரு செய்தி வரவில்லை. அப்படி ஒருவேளை அதிகாரப்பூர்வ செய்தி வந்தது என்று சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வருமான வரித்துறை வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுக்கும்போது இங்க இந்த இடத்துலாம் சர்ச் பண்ணுவோம், இவ்வளவு கணக்குல வராத அமௌண்ட் கைப்பற்றப்பட்டதா சொல்லுவாங்க, இந்த பணம் இவங்க யாரோடது, இந்த பணம் யாரோடதுன்னு சொல்லுவாங்க. யாரும் சொல்லவே இல்லையா, வருமான வரித்துறை தான் சோதனைக்கு போயிருக்கு. வருமான வரித்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இவர்களுக்கு தொடர்புடைய இடங்கள் அப்படி யாராவது சொன்னாங்களான்னு இல்லை இதுவரையில. அப்படி ஒருவேளை இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அறிவிக்கல அப்படி சொல்றாங்க வச்சுங்களேன், இவருக்கு தொடர்புடைய இந்த கட்டுமான நிறுவனங்களை சோதனை நடைபெற்ற அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும், உண்மையில சொல்லவே போகிறது இல்லை, சரிங்களா? அப்போ இது எதுக்கு இந்த மறுப்புங்கிற எனக்கு புரியல, இந்த மறுப்பு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? சார், இப்போ ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவருடைய இல்லங்களில் உறவினர் வீட்டில் சோதனை நடத்திட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு ரெண்டு நிறுவனங்கள் நடக்குதுன்னா வெளி ஐ மீன் ஒரு ப்ராஜெக்ட் ஆகிறதே அப்படின்னா இதெல்லாம் ஓகே பண்ணுவேன். வருமான ஒருத்தர் என்ன பண்ண முடியும், அது வருமான ஒருத்தர் என்ன செய்யும், சரிங்களா? ஒன்று. அப்புறம் இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவர்களுக்கு அந்த பக்கம் இருந்து அது சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, சரிங்களா? ஏன்னா இப்போ பல ஊடகங்களை நீங்கள் பார்க்கலாம், பல ஊடகங்களை இரண்டையும் தொடர்பு படுத்தி பல பேர் பேசுகிறார்கள், எல்லாம் எழுதுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு மறுப்பு சொல்ல வேண்டியது இருக்கிறது, அதுக்காக கூட இருக்கலாம். வருமான வரித்துறைக்கான மறுப்பாக நான் பார்க்கல, ஊடகங்களில் வேற எங்கேயான இது மாதிரியான செய்தி வருகிறது, செய்தி பரவுகிறது அப்படின்னா அதற்கு எதிராக கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, அவர்களுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு அவர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறது, அப்படி தான் நான் பார்க்கறேன், அவ்வளோதான். அதற்கு மேலே அது எதுவுமே இல்லை. அதனால் இது வருமான வரித்துறை இதோட தொடர்புபடுத்தி பார்ப்பதுங்கிறதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இல்லை, அவர்கள் கூட தொடர்புபடுத்திருக்காங்கன்னு தெரியல, தொடர்புடையதாக சில பேர் சொல்வதற்கு அவர் மறுப்பு சொல்லியிருக்காங்கன்னு தோணுது. திமுகவின் மற்ற இரு முக்கிய அமைச்சர்கள், அமைச்சர் பொன்முடி, அதே மாதிரி அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கையும் வந்து மீண்டும் வந்து விசாரணைக்கு எடுத்தது. ஸோ அதே போல் இப்போது பொன்முடி அவர்கள் வழக்கம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதிபதி சொல்லியிருக்காரு, இதை வந்து நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்தது வந்து செல்லும், அது வந்து விசாரணைக்கு வந்து நீதிபதியை பாராட்டியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு வழக்குகளையும் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு நல்ல முன்னேற்றமாக பார்க்கிறேன், ஒரு வரவேற்கத்தகுந்த ஒரு நல்ல முடிவாக பார்க்கிறேன். மாண்பு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரு கருத்தை கூறியிருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனிப்பட்ட நபர்கள் பற்றி சொல்கிறதில்லை, ஆனால் இந்த வழக்கில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறபோது உண்மையிலே அதிர்ச்சியாக இருக்கிறது, மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுகிறது, மாற்றப்பட்டு அவசர அவசரமாக இங்கக்கூடிய அத்தனை 100 சாட்சிகளும் விசாரிக்கப்படுகிறார்கள். உடனடியாக 200 பக்கங்களுக்கும் மேலான அந்த குற்றப்பத்திரிகையும் வாசிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கி அடுத்த நாளே அந்த நீதிபதி ஓய்வு பெறுகிறார். அப்போ சந்தேக நிலையில் படியாமல் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள், சந்தேகம் நிச்சயமாக இருக்கிறது. இன்னொரு வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் அவர் மீது இந்த சொத்து குவிப்பு வழக்கில் உடனடியாக அவர் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அது விடுவிக்கப்பட்ட முறையும் சரியில்லை என்று மாண்புமிகு நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் கூடிய மாண்புமிகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அப்போ அதை திரும்பவும் ஓப்பன் பண்ணாங்க, ரீஓப்பன் பண்ணுறாங்க, திரும்ப மறு விசாரணைக்கு உத்தரவிடுகிறார்கள். இரண்டுமே பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஏதோ ஒருத்த தவறு நடந்திருக்கிறது, பார்க்கும்போது தெரியுது அப்பட்டமாக ஏதோ தவறு நடந்திருக்கிறது, உண்மையிலேயே அது குற்றவாளி இல்லைன்னு வச்சுங்களேன், அது இன்னும் நியாயமாகவே நடந்திருக்கலாமே, ஏன் இப்படி அவசரமாக ஒரு வாருக்கு இன்னொரு இடத்துக்கு மாற்றி அங்கே 7 நாட்களுக்குள்ளே எல்லாவற்றையும் முடித்து விட்டு ஓய்வு பொருளுக்கு முதல் நாள் அவசரமாக திருப்பி வழங்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது? அப்போது சந்தேகங்கிறது இருக்க தானே செய்யுது. அப்போது அந்த சந்தேகம் வந்து விட்டுன்னா நீதித்துறை மீதே மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும், நமக்கு அதுதான் முக்கியம். நம்ம தனிநபர்கள் நமக்கு முக்கியமே இல்லை, சரிங்களா? நீதித்துறை மீது நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு கூட இந்தியாவில் ஒரு தனி மனிதனின் ஒரு சாமானியனின் கடைசி பகலிடம்னா நீதிமன்றம் தான், அங்கே நியாயம் கிடைக்கும்னு சொல்லி தான் போகிறாங்க. அங்கே நீதி கிடைக்காது, அநீதியாக எது வேணால் நடைபெறும் அப்படிங்கிற போது அப்போ நீதிமன்றத்தின் மீது, நீதியத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும், அது வந்து மிக மோசமான ஒரு விஷயமாயிடும். அதனால தான் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி எடுத்த அந்த 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 ஸ்டாண்ட், அந்த நிலைப்பாட்டை அடையவும் எல்லாருமே வரவேற்றார்கள். அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, இது கடவுள் கொடுத்த வரமாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க போது. இன்ஃபேக்ட் மாண்புமிகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னாங்க, ஆக்சுவலாக இது நடந்த இந்த விஷயத்தெல்லாம் படிச்சுட்டு எனக்கு 3 நாள் தூக்கமே வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயமா இருந்திருக்கும் பாருங்களேன். அப்போது நான் என்ன சொல்கிறேன், குற்றமற்றவர்களாகவும் இருக்கட்டும், இப்போ அந்த அவங்க வந்து குற்றமற்றவங்களும் சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இல்லையா, அதே திருப்பி மீண்டும் வந்தால் யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை, குற்றமற்றவர்கள் அப்படி சொன்னால் வரதான் போகிறது. அதனால் இது மீண்டும் ஒரு மறு விசாரணை நடத்தி மக்களுக்கு நம்பகத்தன்மை ஊட்ட வேண்டும், அதுதான் முக்கிய நோக்கம். அது மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை போய்விடக்கூடாது, குலைந்து போய்விடக்கூடாது, குறைந்து போய்விடக்கூடாது. அப்போது என்ன பண்ணணும், மறு விசாரணை நடத்துவோம், நம்பிக்கை தெளிவத்தை நடக்கட்டும்,
அதுக்கப்புறம் இதே மாதிரி விசாரணை நடந்து இதே மாதிரி தீர்ப்பு வந்தால் யாரும் கேள்வி கேட்கப்படுதில்ல. அது ஏன் தன்னை உட்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் மாண்பு உச்ச நீதிமன்றம் மிக சரியாக பண்ணியிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் விபத்து நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவுக்கு மீறி அந்த தீர்ப்புக்கு மீறி இப்போது திரும்ப ரீஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது. அது இப்போ திரும்ப மறு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி இப்போ நீதிபதியை வந்து முன் வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காரு. ஸோ இந்த விசாரணை வந்து நீதிபதியே டைரெக்டாக விசாரிப்பாரா இல்லை இதையும் வந்து அது போட்டாங்களே யார் விசாரிக்க போகிறாங்கன்னு பேரில் வந்து ஷவரே இல்லை, அவரே விசாரிக்க போகிறதில்ல. அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது யார் வேணால் விசாரிக்கிட்டோங்க. சார் இப்போ இதுலேயும் வந்து இப்போ அமலாக்கத்துறை சார்பில் வந்து இல்லை வந்து ஆஜராகி இல்லை நாங்கள் இந்த வழக்கத்தை இல்லை முன்னே எப்படி நடந்தோ அதே மாதிரி தான் நடக்க போகுது, அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போது நடந்திருக்க அந்த நடைமுறை இருக்குல்ல அது மிக நிச்சயமாக தவறான நடைமுறைன்னு சொல்லிட்டு மாண்பு உயர்நீதிமன்றம் கருதுகிறது. மாண்பு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்கிறது இப்படியாக நடக்க முடியாது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதற்கு யார் பொறுப்பு ஏற்பது எனக்கு கேள்வி அதுதான். சரிங்களா, இப்போது இவர்கள் குற்றமற்றவர்களாக திரும்பி வரட்டும், எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, குற்றம் செய்தவர்களாக குற்றமற்றவர்களாங்கிறது அப்புறம் நிரூபிக்கணும். ஆனால் இப்போது இருந்திருக்கிற இந்த நடைமுறை இருக்கு இல்லையா, இது மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை இல்லைங்கிறத உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தி விட்டது, மாண்பு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி விட்டது. அப்போது இந்த நடைமுறைக்கு யார் காரணம்? தனிப்பட்ட முறையில் நமக்கு யார் மேலும் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த கேள்வி மிக முக்கியமானது. ஏன்னா நீங்களோ நானோ வேறு யாராக இருந்தாலுமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே புகலிடம் நீதிமன்றம் தான். அந்த நீதிமன்றத்தில் இப்படிலாம் நினைத்தபடியெல்லாம் வழக்கை மாற்றிக்கொள்ளலாம், நினைத்தபடிலாம் தீர்ப்பு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அப்போ நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பகத்தன்மை என்னவாகும்? இருக்கக்கூடாது இல்லையா. அதுவும் இந்திய ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் மூன்றுமே தனித்தனி அங்கங்களாக செயல்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. சட்டமன்றங்களும் தனியாக இருக்கணும், அரசு நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ்களும் தனியாக இருக்கணும், நீதியங்களும் ஜுடிஷியரி தனியாக இருக்கணும் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த ஜுடிஷியரியில் சில பேர் நான் நினைக்கிறபடியெல்லாம் அது வந்து மாற்றி அமைத்துக்கொள்ள முடியும்னு சொன்னால் அப்போ நீதித்துறை என்னவாகிறது? அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை அதுதானே. அப்போது என்னோடய கேள்வி அதுதான், இந்த குறிப்பிட்ட வழக்கு எப்படி வேண்டுமானாலும் ஆகட்டும், யார் வேணால் குற்றமற்றவராக இருக்கட்டும், குற்றமற்றவராக இல்லை குற்றம் இல்லாதவராக இருக்கட்டும், என்னை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா இவ்வாறாக ஒரு வழக்கை திசை திருப்பி அல்லது மாற்றிக்கொண்டு வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு தனக்கு வேண்டியவாறு திருப்பி பெற முடியும் என்று சொன்னால் இது தவறான ஒரு நடைமுறை. இந்த தவறான நடைமுறைக்கு யார் பொறுப்பு ஏற்பது? அது யாரும் பதில் சொல்லணும்ல. ஆனால் இது வரைக்கும் எங்கேயும் பதிலே வரல. பல பேர் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கு பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, வருமான வரித்துறையிலேருந்து கேள்வி கேட்டார்கள், அவர்கள் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கினார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை விட இது மிக கடுமையானதாக உங்களுக்கு தோன்றவில்லையா? அவசரமாக வழக்கை வேறு இடத்துக்கு மாற்றி அங்கேருந்து அவங்களுக்கு வேண்டிய மாதிரி வேண்டிய தீர்ப்பு பெற்றுக்கொண்டு வருவதுங்கிறது அதில் ஒரு நம்பகத்தன்மை குறைந்து போயிட்டதா இல்லையா? இப்போ நான் அந்த நீதிபதி மேலே கேள்வி கேட்கல, அது அது என்னோடய வேலை இல்லை. ஆனால் மிக நிச்சயமாக நமக்கு சந்தேகம் வருகிறது, அப்படி ஒன்று நடந்திருக்கிறது இல்லையா. அப்போ இதற்கு யார் பொறுப்பு ஏற்பது? இந்த கேள்வி யாரும் பதில் சொல்லணும்ல. அப்போது அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கணும். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அதுவாக தான் இருக்க வேண்டிய தவிர்த்து தனிப்பட்ட நபர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவங்களை எப்படி வேணால் போட்டோம், அது வந்து நீதித்துறை முடிவு செய்யட்டோம். சார் இப்போ ஏற்கனவே அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான வழக்கு, ஸோ அதில் வந்து இடி வந்து மனு போட்டிருக்காங்க, நான் வந்து முகாந்திரம் இருக்குது, நாங்களும் விசாரிக்க வந்து எங்களுக்கு அனுமதி தரணும்ட்டு. ஸோ அதே போல் இப்போது அமைச்சர் பொன்முடி விவகாரத்துலையோ இல்லை வந்து தங்கம் தினர் சொல்லி விவகாரத்துலையோ இடி வந்து ஒரு விசாரணைக்கு வந்து மனு தாக்கல் செஞ்சாங்கன்னா ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா அது எது மாதிரியான குற்றச்சாட்டுகள் தெரியல. எனக்கு தெரிஞ்சவரையில் அதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வந்தது வழக்குகள் நினைக்கிறேன் அனைவாக சொத்துக்குவிப்பு வழக்கிலோடு அவர்கள் தொடர்புடையதாக தெரியல. அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான அளவுக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறை தன்னை இணைத்துக் கொள்ள பார்க்கிறது. அதற்கு வந்து மாண்பு நீதிமன்றம் அனுமதி தான் இணைக்க முடியும். எங்களுக்கும் தொடர்புடைய ஒரு வழக்கு சொல்லிட்டு அவங்க இணைச்சுக்கிட்டாங்கன்னு பண்ண முடியும். இதுவரையில் இந்த இரண்டு கேஸ்லையும் வந்து அமலாக்கத்துறை உள்ள நடக்க தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரையில் இல்லைன்னு நினைக்கிறேன். அ
அங்கே குற்றம் நடந்ததா அவர் குற்றமற்றவரா இந்த தீர்ப்பு சரியானதா அங்கிறதெல்லாம் இரண்டாவது பட்சம், அதுதான் மறு விசாரணை நடக்கப்போகிறது. அது இல்லாதக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன நிற்கிறது அப்படின்னா, இது எப்படி இந்த ஒரு டீரெயில் பண்ண முடியும், ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் இருக்குது, அந்த ஜுடிஷியல் ப்ராசஸ்ஸை யார் எப்படி இந்த மாதிரி டீரெயில் பண்ண முடியும், அது எப்படி அந்த மாதிரிலாம் மாற்றி வேறு இடத்துக்கு மாற்றி கொண்டு போய் வேண்டும் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வாங்கி வர முடியும் அப்படின்னா, அது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு இல்லையா. அந்த கேள்விக்குள்ளே இன்னும் யாருமே போகலை அப்படின்னு பார்க்குறேன். அதுதான் மிக முக்கியமானதாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. தனிப்பட்ட முறையில் இதுதான் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக சாமானியர்களுக்கு இந்த வசதிலாம் இல்லை இல்லை, நமக்கெல்லாம் யாருக்குமே அந்த வசதிலாம் இல்லை. நமக்கு யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு மாதிரி சொல்கிறோம், காவல்துறையிலேருந்து யாராவது அழைத்தாலும் நம்ம உடனே போகிறோம், இல்லை வேற எங்கேயாவது எனக்கு வேறு சம்மன் வருகிறது, மெமோ வருகிறது, நோட்டீஸ் வருகிறதுனா உடனே பதிலடிக்கிறோம் சரிங்களா. நான் சொல்கிற குற்றமே செய்யலை, ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் கட்டலை, இத்தனை தேவையில் நீங்கள் கட்டலை, இத்தனை தேவையில் கட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் எப்படி பதிலடிச்சுட்டு போகிறாங்க. சாதாரண இபி பில்லுக்கு எப்படி பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லு எட்டாம் தேதிக்குள்ளே கட்டலை, ஒன்பதாம் தேதி வந்து ஃபியூஸ் போயிடுச்சுன்னா வந்து பதிலடிச்சுட்டு போகிறோம்ல. இந்த பதட்டம் ஏன் வருது அப்படின்னா, நாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்ட குடிமக்களாக இருக்க வேண்டும்னு பார்க்குறோம்.
சரிங்களா? அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் எல்லாமே. அது மாற்றி அமைக்கிற வல்லமை செலவுக்கு இருக்கிற போது தான் நமக்கு கேள்வியே வருது. அதை தான் மிக முக்கியமான கேள்வியாக நம்ம வைக்கணும். தவிர்த்து குற்றம் செய்தாங்களா இல்லையாங்கிறது அடுத்தது அது வழக்கில் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்குகள்லாம் அடுத்தடுத்து என்ன நிகழ போகுதுன்ட்டு. நேரம் ஒதுக்கி பல தகவலை ஷேர் பண்ணீங்க, நேரத்திற்கு நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அருண்ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள், இது ஒரு அடையாளத்தின் போராட்டம், வரும் நவம்பர் 10 முதல் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இந்த பண்டிகை நாட்களை யூடியுபியுடன் ஆனந்தமாக கொண்டாடுங்கள். order.eebsweets.com